ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள்ஸ் டிசைனர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆரி மெட்டீரியல்ஸ்லாம் எப்படி ஆர்கனைஸாக வச்சுக்கலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், இது ரெண்டு பாக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தேன் நான். மேலே ஒரு பாக்ஸ் இருக்குது, கீழே ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, நான் இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணுவேன். பாருங்கள், இதில் வந்து 6 பாட்டாக தான் இருந்தது. நான் வந்து இதை வந்து குட்டி குட்டியாக மாற்றிட்டேன். ஸோ கார்ட்போர்டை வச்சு குட்டி குட்டியாக மாற்றிருக்கேன். ஸோ இதில் வந்து சின்ன பொருள் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தான்னா, இந்த பொருளை வந்து நம்ம இந்த மாதிரி பார்ட்டிஷனாக போட்டுக்கலாம். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ நானாக பண்ண ஆர்கனைஸ் தான் இது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேணாம்னா சிந்தாமல் இருக்கும் கீழே. ஸோ இந்த மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்படி தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம ஆரிக்கு உட்காரும் போது இந்த மாதிரி நம்மளுக்கு யூஸ் பண்ணால் எந்த சிந்தாமலும் சிதறாமலும் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதாங்க நெக்ஸ்ட் பாக்ஸு. இந்த பாக்ஸில் வந்து நிறைய இருக்க பொருளெல்லாம் அப்படியே போட்டுட்டேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற பொருள்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஆர்கனைஸாக வச்சுருக்கேன். பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி ஆர்கனைஸாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பொருளும் டேமேஜ் ஆகாமல் நல்லாயிருக்கும். ஸோ எத்தனை வருஷம் ஆனாலும் நல்லாயிருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்லாவும் இருக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எடுக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது பஞ்ச் ஆஃப் பீட்ஸு. ஸோ வந்து நான் இப்படியே வச்சுக்கிட்டேன் இது. ஸோ ஒர்க் பண்ணும்போது எடுத்து ஒர்க் பண்ணிக்கலான்னு இப்படியே வச்சுருக்கேன். பஞ்ச் ஆஃப் பீட்ஸ் இது. எந்த பொருள் எங்கே இருக்குன்னு அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் பக்கத்தில் இப்படி போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், இது ஒரு நட்ஸ் போடுற பாக்ஸு. ஸோ இது நட்ஸ் போட்டாக்கா கொஞ்சம் எனக்கு செட் ஆகலை. ஸோ அதனால் வந்து நான் வந்து இந்த மாதிரி சம்கீஸ்க்காக வச்சுக்கிட்டேன். இது பாருங்கள், சம்கீஸ் போட்டு வச்சுருக்கேன். ஆக்சுவலி இது வந்து இந்த சம்கீஸ் வந்து 10 இயர்ஸ் பேக் வாங்கினேன். ஸோ நான் ஆர்கனைஸாக வைக்கிறதுனால இந்த சம்கீஸில் எந்த கிளிட்டரும் மாறாமல் அப்படியே இருக்குது. ஸோ பாருங்கள், அப்படியே இருக்குது. பாருங்கள், எந்த கிளிட்டரும் மாறல. 10 இயர்ஸ் பேக் வாங்கினது. நான் ஆரி கற்றுக்கும் போது வாங்கினது இது. ஸோ எந்த கிளிட்டரும் மாறலை, அப்படியே தான் இருக்குது. ஸோ நம்ம எப்படி வச்சுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ஆர்கனைஸாக வச்சுக்கிட்டோன்னா எந்த பொருளும் நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி வைங்க. இது பாருங்கள், இது ஒரு 5 பெட்டி. வீட்டில் வேஸ்ட்டாக தான் இருந்தது. ஸோ வேஸ்ட்டாக இருக்கிற பொருள் எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணணும் சொல்லி நான் இந்த மாதிரி ஆரிக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ பீட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கணும், சிந்தாமல் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் இப்படி தான் இதுலேயும் பார்ட்டிஷன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஆஃப் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சமாக இருக்க பொருள் வந்து இப்படி ஹாஃப் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இது கூட ஒரு 5.5 பெட்டி தாங்க. வீட்டில் வேஸ்ட்டு தான் இருந்தது. ஸோ நான் வந்து இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டேன். எடுத்து நம்ம ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக இருக்குது. இது மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ சிந்தாமல் இருக்குது. இதுவும் வந்து 10 இயர்ஸ் பேக் தான் ஆச்சு நான் வாங்கி இந்த சம்கீஸ் எல்லாம். ஸோ எந்த கிளிட்டரும் மாறலை. பாருங்கள், அப்படியே இருக்குது. இது கூட ஒரு டூல்ஸ் பாக்ஸ் தானுங்க. இது வந்து டெய்லரிங் பாக்ஸ். ஆக்சுவலி டெய்லரிங் பாக்ஸ் வந்து வேஸ்ட்டாக தான் இருந்தது. ஸோ அதனால் இது மாதிரி நீடல் போட்டு வச்சுருக்கேன். ஆரி நீடல் எல்லாமே இது. ஸோ வந்து ஆர்கனைஸாக இருக்கும். ஸோ எங்கேயும் நம்ம மிஸ் பண்ணி வைக்க மாட்டோம். ஸோ அதனால் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இது டூல்ஸ் பாக்ஸ் தான். இது பாருங்கள், ஒயிட் பென்சில்ஸ், கட்டர்ஸ் எல்லாமே, க்ளூ, சின்ன சின்ன நீடல்ஸ் எல்லாமே இதில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த நீடல் வந்து நான் ஆரி காட் யூஸ் பண்ணும்போது இந்த நீடல் சைடில் வந்து போடுவேன், அதுக்காக வச்சுருக்கேன். ஸோ இதுவும் ஆரி நீடல். இதுவும் இது தான். நம்ம காட் யூஸ் பண்ணோன்னா, ஆரி காட் யூஸ் பண்ணோன்னா பெருசு, நம்ம இது தான் யூஸ் பண்ணுவோம். சைடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இது யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இது பாருங்கள், இது வந்து 10 இயர்ஸ் பேக் வாங்கினது. ஆக்சுவலி நான் டெய்லரிங்காக வாங்கினது. இது டெய்லரிங்காக வாங்கினது. இது வந்து 10 இயர்ஸ் பேக் வாங்கினேன். இதுக்கு மேலே ஒரு லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து த்ரெட்டுக்காக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், த்ரெட்டு போட்டு யூஸ் பண்ணிருக்கேன். நம்ம ஸ்விங் த்ரெட் போட்டு வச்சுருக்க பாக்ஸ் இது. ஸோ நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதை இப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது த்ரெட் வந்து எந்த ஸ்பாயிலும் ஆகாது. இந்த மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். இது பாருங்கள், இதுவும் ஒரு பாக்ஸு. ஸோ இது வந்து நான் இந்த மாதிரி த்ரெட்லாம் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள்,
பைப்பிங் த்ரெட் போட்டு வச்சுருக்கேன். த்ரெட் இருக்குது, இதில் ஷார்ட் அண்ட் ரிப்பன்ஸ் இருக்குது. இதில் இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸாக வச்சுக்கலாம். ஸோ இது வந்து எங்கள் சிஸ்டர் அண்ட் லாவுடைய பேரனுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே ஆச்சு. ஸோ அப்போ அவங்க கிஃப்ட்டு கொடுத்தாங்க, ரிட்டர்ன் கிஃப்ட்டு. ஸோ அதை வந்து நம்ம எதுக்கு வேஸ்ட் பண்ணலாம், இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் தான் நான் வந்து ஆர்கனைஸாக வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ட்ரேயில் வைக்கிறதுனால உங்களுக்கு எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். நான் வந்து இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஸ்மால் பாக்ஸ், இது பாருங்கள், இது வந்து ஸ்மால் பாக்ஸு. இந்த ஸ்மால் பாக்ஸில் வந்து ஹாஃப் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து பீட்ஸ் இது இருக்குது பாருங்கள், ஸ்டோன் செயின். ஸோ இந்த பக்கம் வந்து கட் பீட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து ஆர்கனைஸாக வச்சுக்கலாம். சின்ன பாக்ஸ் தான் இது, ஒரு ஸ்டோரில் தான் வாங்கினேன் இந்த பாக்ஸஸ் எல்லாமே. ஸோ நல்லாயிருக்கு, இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டால் எடுத்து வச்சு வேலை செய்யும்போது, ஆரி ஒர்க் பண்ணும்போது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான் ஹாஃப் ஆஃப் பண்ணியிருக்கேன். இது வந்து ரிங் ஸ்டோன்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் இதில். இது வந்து பஞ்ச் ஆஃப் பீட்ஸுங்க. இது பஞ்ச் ஆஃப் பீட்ஸ் வந்து நம்ம தனியாக வச்சோம்னா கலர் ஃபேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால இதிலே வச்சுப்பேன். இது மிரர் ஒர்க் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுவும் அதில் தான் போட்டு வச்சுருக்கேன் பாக்ஸில். இது பாருங்கள், இதுவும் வந்து குந்தன் ஒர்க் பண்ணும்போது இது யூஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் இப்படி தான் போட்டு வச்சுருப்பேன். இது வந்து பாருங்கள், இது வந்து கோரா, இதையும் நான் இப்படி தான் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து இப்படி ஹாஃப் ஆஃப் பண்ணி வச்சோன்னா எந்த கலர் ஃபேடும் ஆகாது, நல்லாவும் இருக்கும். ஸோ இது இழுத்தா வந்து ஸ்ப்ரிங் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து இது சின்ன பசங்க கையில் கொடுக்காம வச்சுருக்கேன். இது வந்து 10 இயர் பேக் வாங்கினது இது. ஸோ 10 இயர் பேக் வாங்கினாலும் பாருங்கள் எந்த கிளிட்டரும் மாறாமல் அப்படியே இருக்குது, எந்த கிளிட்டரும் மாறலை. நான் வச்சுருக்கேன் ஆர்கனைஸ் அந்த மாதிரி. ஸோ நீங்களும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் பஞ்ச் ஆஃப் பீட்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி வச்சோம்னா நல்லாயிருக்கு. இதில் ஒயிட் பீட்ஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கோல்டன் கலரும் இருக்குது, சில்வர் கலரும் கோல்டன் கலரும் கலந்து இருக்குது இதில். இது பாருங்கள், இதுவும் 10 இயர் பேக் தான் வாங்கினேன். 10 இயர் பேக் தான் வாங்கினது இதையும். இதுவும் அப்போ தான் வாங்கினேன். இது வந்து இது பாருங்கள் வந்து இது வந்து சுகர் பீட்ஸ். இது சுகர் பீட்ஸ் சொல்லுவாங்க, சீனி பாசி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு பாக்ஸில் போட்டு ஆர்கனைஸாக வச்சுக்கோங்க. ஏன்னா சிந்துச்சுன்னா திரும்ப எடுத்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டங்க, இது ரொம்ப மெல்லுஸாக இருக்கும் இது. ஸோ இதனால் இது இந்த பிராண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிங்க. இதிலே 4-5 மெட்டாலிக் கோல்டு வருது, இதிலே வந்து 4-5 கலர்ஸ் வருது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸ் பாருங்கள், இந்த பாக்ஸில் வந்து கொஞ்சம் இருக்கிற பொருளெல்லாம் பேக்கெட்டில் இருக்கும். ஸோ வந்து நான் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுக்கேன், பாக்ஸில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்படி ஆர்கனைஸாக வச்சுப்பேன். ஸோ தேவையான பொருள் தேவையான போது எடுத்துக்கலாம். உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.